ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்க அம்மா வாடா அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. எம்மோ, இன்னைக்கு வேலை இருக்குதுன்னு வர முடியாதம்மான்னு சொன்னா, டேய் வீட்டுல வெட்டியாதங்கிற வாடா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. ஒரே பப்பிஷமா போச்சுங்க. அப்படியே போற வழியில எங்க அக்காக்கு ஸ்வீட் மிச்சர்லாம் வாங்கி போயிட்டோம். ஒரு வழியா எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா எங்க அக்கா பையன் அவன் வண்டியில பயங்கரமா விளையாட்டு இருக்கான். டேய் இங்க வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஓடுறான். அதான் போடான்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டு அங்க போய் பார்த்தா எங்க அக்கா பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க. அந்த பீஸ பார்த்தாக்கா லட்டு லட்டா பயங்கரமா சூப்பரா இருந்துச்சுங்க. அத்துதானக்கா பண்ணனு கேட்டா, அத்துதான் அரிசி போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசி போட்டு பேருக்கு பார்த்தா குக்கர் நிறைய ஃபுல்லா தண்ணி ஊத்துறாங்க. எக்கோ இன்னாக்கா குக்கர் நிறைய தண்ணி ஊத்துறாங்க கேட்டா, கரெக்டா அழுது வச்சுதான் ஊத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இன்னாக்கா பண்ணனு கேட்டா, ஒன்னையும் பண்ண தள்ளுறா, குக்கரை மூடி எடுத்து இது போல மூட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. கூடவே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணிருக்காங்க. எக்கோ கத்திரிக்காய் தொக்கு மட்டும் தான், தயிர் பச்சடி இல்லையான்னு சொன்னேன். தயிர் பச்சடி கூட ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கா சொல்றேன்னு எங்க பிரியாணி ஓபன் பண்ணிட்டாங்க. கிட்ட போய் பார்த்தா அடடா, எல்லோ கலர்ல பிரியாணி வாசனை செம்மையா இருந்துச்சுங்க. பீஸ் எடுத்துக்காமிக்கான்னு சொன்னா எங்க அக்கா அழகா பீஸ் எடுத்துக்காமிச்சாங்க. பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருந்துச்சுங்க. சரி வாடா போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே வீடியோல எடுத்துக்கினு ஒரு வாய் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தா அடல் அடடா வேற லெவல் டேஸ்ட்ங்க, செம்மையா இருந்துச்சுங்க.